Hi friends, welcome to my channel. Bruce Lee, இந்த ஒரு பெயர் தெரியாதவங்க உலகத்திலே இருக்க முடியாது. Martial artist என்கிற சண்டை பயிற்சியில ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த Bruce Lee. இவர் சில படங்கள்ல மட்டும் நடிச்சிருந்தாலும் இவர் நடிச்ச அந்த படங்கள் ரொம்பவே ஹிட் கொடுத்திருக்கு. இவரோட படம் பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு ரொம்பவும் ஃபேமஸா இருந்திருக்கு. இவ்வளவு பிரபலமான Bruce Lee வெறும் 5 படம் தான் நடிச்சிருக்காராம். ஏன்னு பாத்தீங்கன்னா தன்னோட 5வது படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தன்னோட 33வது வயசுல இறந்து போயிட்டார். இதனால அவருக்கு அதிக படங்கள் கிடைக்கல. இவர் எப்படி இறந்தாருன்னு வேறு மர்மங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுட்டு தான் இருக்கு. அவரோட மூளையில வீக்கம் ஏற்பட்டு இறந்ததா சொல்றாங்க. ஆனா அவர் மூளையில எப்படி வீக்கம் ஏற்பட்டுன்னு பல காரணங்கள் சொல்லப்படுது. டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் ஹைப்பர் ஆக்டிவா இருந்ததுனாலதான் இவருக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்ததா சொல்றாங்க. ஆனா இவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதா சில பேரெல்லாம் பேசப்படுது. 1973 ஜூலை 20 புரூஸ்லி இறந்திருக்காரு. இவர் இறக்கும்போது கேம் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த கேம் ஆஃப் டெத் தான் அவரோட 5வது படம். வாழ்க்கையிலே இவர் ரொம்பவும் எதிர்பார்த்த அதிக செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படமும் இந்த கேம் ஆஃப் டெத். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே புரூஸ்லி இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவும் ஃபேமஸா இருந்துச்சு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவரோட மனைவி அவருக்கு கொடுக்குற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்து கொலை பண்ண சொல்றாங்க. எது எப்படியோ ஆனா அவர் இறந்துட்டாரு. புரூஸ்லி இறக்கும்போது அவருக்கு பிராடன் லீ அப்படிங்கிற ஒரு மகன் இருந்திருக்காரு. அவரும் தன்னோட அப்பா மாதிரியே படங்கள்ல நடிக்க ஆசைப்பட்டு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. பிராடன் லீ நடிச்ச முதல் படம் அவரோட தந்தை புரூஸ்லிக்காகவே பல பேரால பார்க்கப்படுது. அதுல பிராடன் லீக்கும் பல ஃபேன்ஸ் உருவாகி இருக்காங்க. இதனால இவரோட படமும் ரொம்ப ஹிட் ஆகியிருக்கு. அதனால அடுத்தடுத்து படங்கள்ல தன்னோட நடிப்பை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த நிலையில தன்னோட 5வது படமான த க்ரோ அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதன்படி அந்த ஒரு படப்பிடிப்பும் நடக்க ஆரம்பிக்குது. அதுல துப்பாக்கி வச்சு பிராடன் லீயை சுடுற மாதிரி ஒரு சீன் உருவாக்கப்படுது. ரொம்பவும் ரியலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரியலான ஒரு கன்னை யூஸ் பண்றாங்க. டம்மி துப்பாக்கிய லாங் ஷாட்லயும் ரியலான கன்னை க்ளோஸ் அப் ஷாட்லயும் வைக்கிறாங்க. இதுல உண்மையான கண்ணும் போலியான கண்ணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே உருவாக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் கன்னை வச்சு க்ளோஸ் அப் ஷாட் எடுத்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாங் ஷாட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல தான் ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது. அப்போ லாங் ஷாட்டுக்கு பயன்படுத்துற டம்மி கண்ணுக்கு பதிலாக ரியலான கண்ணை வில்லனோட கையில கொடுத்துடுறாங்க. உண்மையான அந்த கண்ணை வச்சு வில்லன் சுடும்போது அதில் உள்ள புல்லட் பிராடன் லீயோட உடம்புல பாய்ந்து அப்போவே இறந்து போயிட்டாரு. பிராடன் லீ சாகும்போது அவருக்கு வயது 28. பிராடன் லீ இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சமாதி புரூஸ்லியோட சமாதிக்கு பக்கத்திலேயே வைக்கப்படுது. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிராடன் லீ நடிச்ச அந்த ஒரு படத்துல அவர் சாகுற மாதிரியான சீன் அவரோட தந்தை புரூஸ்லி கடைசியா நடிச்ச தி கேம் ஆஃப் டெத் படத்திலையும் இருந்திருக்கு. இந்த ஒரு சீன் யதார்த்தமா நடந்ததா அல்ல திட்டமிட்டு நடந்ததான்னு யாருக்குமே தெரியல. அதே நேரத்துல புரூஸ்லி தன்னோட 5வது படத்துல இறந்த மாதிரியே பிராடன் லீயும் தன்னோட 5வது படத்துல இறந்து போறாரு. இந்த ஒரு விஷயம் ரசிகர்களை ரொம்பவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துது. அதே மாதிரி பிராடன் லீயோட மரணத்துல மர்மம் இருப்பதாகவும் அவரை கொல்லணுங்கிறதுக்காகவே உண்மையான துப்பாக்கிய பயன்படுத்தினதாகவும் பேசப்படுது. புகழ்பெற்ற புரூஸ்லியோட மரணம் மர்மமான மாதிரியே அவரோட மகன் பிராடன் லீயோட மரணமும் மர்மமா தான் இருந்துட்டு வருது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.